இனிய காலை வணக்கம். சமுர்த்தி சமுதாய வங்கி பிரிவினூடாக, சமுர்த்தி சிறுவர் கழகங்கள் ஊடாக நடத்தப்படுகின்ற இந்த கலை இலக்கிய போட்டியினுடைய மாவட்ட மட்ட போட்டிக்குரிய இந்த தினத்திலே இந்த ஆரம்ப விழாவில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட சமுர்த்தி பணிப்பாளர், இந்த பாடசாலையினுடைய அதிபர், ஆசிரிய ஆலோசகரும், மாவட்ட மட்ட இந்த போட்டிகளின் இணைப்பாளரும் நடுவருமாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆலோசகர் மற்றும் இங்கே போட்டிகளில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள், அவருடைய பெற்றோர்கள் அனைவரையும் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தயவுசெய்து இன்றைக்கு நாங்கள் இந்த உங்கள் முன்னிலையிலே அரசாங்க அதிபராக நான் இருக்கிறேன். இங்கே பல பாடசாலை அதிபர்கள் இருக்கிறார்கள். பெற்றோர்களிலே பலர் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையிலே படித்தவர்களாக இருக்கிறார்கள். இவ்வாறெல்லாம் இலங்கையிலே படித்து உலகத்தில் இலங்கையை கல்வி அறிவு இல்லை, அதாவது எழுத்தறிவிலே ஒரு அபிவிருத்தி அடைந்த நாட்டுக்கு சமனான நிலையிலே வைப்பதற்கு காரணமாக இருந்த இலவச கல்வியை தோற்றுவித்த, இலவச கல்வியினுடைய தந்தை என்று சொல்லக்கூடிய CWW கண்ணங்கர் அவர்களுடைய நினைவு தினம் என்று நாங்கள் அவருக்கு செலுத்தக்கூடிய நன்றி. ஒரு நிமிடம் எழுந்து தயவு செய்து எல்லோரும் அவருக்காக, எங்களுடைய நாட்டினுடைய இலவச கல்வி என்னுடைய தந்தைக்காக ஒரு முறை மௌனமாக அவரை நினைத்து பிரார்த்தனை செய்வோம். நன்றி. மாணவர்களை கலை இலக்கிய போட்டிகளிலே பங்கு பெறச் செய்வது, அபார துறைகளிலே ஈடுபடச் செய்வது அவசியம்தானா, அல்லது இது ஒரு பிள்ளைகளுடைய படிப்பை வீணாக்குகிறா இல்லை அவருடைய நேரத்தை வீணாக்குகிற வேலை என்று நினைப்பவர்களும் உண்டு. உங்களுக்கு ஒரு விஷயத்தை இதில் பலர் அதை அறிந்திருக்கக்கூடும். அறியாதவர்களுக்காக, குறிப்பாக பெற்றோர்களுக்காக, எங்களுடைய மூளை வலது மூளை இடது மூளை என இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வலது மூளையினுடைய செயல்பாடுகள் வேறானவை, இடது மூளையினுடைய செயல்பாடுகள் வேறானது. ஆய்வுகளின் பிரகாரம் எங்கு எவருக்கு வலது மூளை செயல்பாடு இடது மூளை செயல்பாட்டிலும் பார்க்க அதிகமாக இருக்கிறதோ, அல்ல அதனுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கிறதோ, அவருடைய ஆக்கத்திறன், அவருடைய ஆய்வுத்திறன், அவருடைய கண்டுபிடிப்பு திறன், அவருடைய புத்தாக்கத்திறன் இவை வளர்ச்சி பெறும். உலகத்தில் முன்னேறி இருக்கிற நாடுகள் இல்லை, நான் கவனித்தமாக இருந்தால் அங்கே மாணவர்களுக்கு இடது மூளை செயல்பாட்டிலும் பார்க்க வலது மூளை செயல்பாட்டை ஊக்குவிப்பதற்கான கல்வி முறை அங்கே இருக்கிறது. அதன் காரணமாக அங்கே பல கண்டுபிடிப்புகள் ஏற்படுகின்றன, உருவாகின்றன, அந்த நாடுகள் முன்னேற்றகரமாக சிந்திக்கின்றன, முன்னேறி கொண்டிருக்கின்றன. எங்களுடைய நாட்டிலே அந்த வலது மூளை செயல்பாட்டுக்கான சந்தர்ப்பங்களை
நாங்கள் பிள்ளைகளுக்கு வழங்குவதில் தயக்கம் காட்டுகிறோம், அல்லது வழங்குவதில்லை. இதன் காரணமாக நாங்கள் 3A எடுத்தாலும் முன்னேற முடியாமல் இருக்கின்றோம். எங்களுடைய நாடு எத்தனை விஞ்ஞானிகளை பிரசவித்திருக்கிறது, எத்தனை புத்தாக்க சிந்தனையாளர்களை உருவாக்கியிருக்கிறது. இன்றைக்கு இந்த நாட்டிலே பொருளாதார சிக்கல் இல்லை, பொருளாதார கஷ்டம் வந்திருக்கிறான்னு சொன்னால் அதை நிவர்த்தி செய்வதற்கான ஆய்வாளர்கள் இத்தனை பேர் உருவாக்கி இருக்கிறது. ஏன் நாங்கள் உலக ஸ்தாபனங்களை மட்டும் நம்பியிருக்க வேண்டும்? இவற்றுக்கெல்லாம் அடிப்படை காரணம் எங்கள் மத்தியிலே, எங்களுடைய சமுதாயத்திலே, எங்களிடம் இந்த க்ரியேட்டிவிட்டி, அதாவது சிருஷ்டிக்கின்ற ஆற்றல் குறைவாக காணப்படுவதுதான் காரணம் என்று கூறுகிறார் ஆய்வாளர்கள். இன்றைக்கு எங்களுடைய இலவச கல்வி சம்பந்தமாக கூறுகின்றோம். எங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு நாங்கள் சொல்ல வேண்டும். இவ்வளவு பெரிய எத்தனையோ இலங்கையிலே கல்விக்காக எத்தனையோ மில்லியன், எத்தனையோ வீதம் ஒவ்வொரு வரசுலகத் திட்டத்திலையும் செலவழிக்கிறார்கள். எத்தனையோ 1000 மில்லியன் ரூபாய் கல்விக்காகவும், ஆசிரியர்களுக்காகவும், பாடசாலைக்காகவும், கல்விசார் நடவடிக்கைகளுக்காகவும் பயன்படுத்துகிறார்கள். பல்கலைக்கழக கல்வி வரை இலவச கல்வியை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொல்லுகின்றோம். எங்களுடைய மனச்சாட்சியை தொட்டு கேட்க வேண்டும். 5ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப்பில் இருந்து 7 லெவல் வரைக்கும் டியூஷனுக்கு போகாத எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? 1000கணக்கான ரூபாயை செலவழிக்காமல் இருப்பவர்கள் இத்தனை பேர். 100% இந்த இலவச கல்வியில் தான் நான் தங்கியிருந்து படித்து மேலே வந்திருந்து சொல்பவர்கள் இத்தனை பேர் இருக்கிறீர்கள். ஆனபடியினால் நாங்கள் இந்த இலவச கல்வியை துஷ்பிரயோகம் செய்கிறோமா என்கின்ற ஒரு கேள்வி எழுகிறது. அது மட்டுமல்லாமல் பாடசாலை கல்வியிலே, இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல, இந்த வலது மூளை செயல்பாடு, இடது மூளை செயல்பாடுகளை ஊக்குவிக்கிறதுக்கான சகலவிதமான கல்வி திட்டங்களும் இருக்கின்றன. பாடசாலைகளுடைய விளையாட்டு மைதானங்கள் இருக்கின்றன, அவைகள் பற்றைகளாக காணப்படுகின்றன. விளையாட்டு போட்டிகள் வருகிற பொழுது மட்டும் அவை துப்புரவு செய்யப்பட்டு மாணவர்களை ஊக்குவித்து விளையாட்டு போட்டிகள் நடக்கிறது. ஏனென்றால் விளையாடுவதற்கு பிள்ளைகளை அனுமதித்தால் அவருடைய கல்வி போய்விடும் என்று எங்களுடைய பெற்றோருடைய நம்பிக்கை. ஆனால் விளையாட்டுகளில் ஈடுபடுகிற பிள்ளைகள் சகலவிதமான சவால்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை பெறுகிறார்கள். அவர்கள் தற்கொலை செய்து கொள்வதில்லை, அவர்கள் போதவசத்துக்கு அடிமையாவதில்லை. இசை மற்றும் இலக்கிய விடயங்களில் ஈடுபடுகிற பிள்ளைகள் ஜனரஞ்சகமான சிந்தனை உடையவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு படைப்பாற்றல் மிகுந்து வரும். ஆனபடியினால் அவர்கள் வெறும் ஒப்புவிக்கிற இயந்திரங்களாக இருப்பதில்லை. அவர்கள் ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்பார்கள். அவர்களிடத்திலே ஆய்வு சிந்தனை உருவாகும். அவர்களிடத்திலே வலது மூளை செயல்பாட்டு தன்மை அதிகரிக்கும். அதனால் அவர்கள் மிகச்சிறந்தவர்கள். எந்த துறையை எடுக்கிறார்களோ அந்த துறையிலே மிகுந்து வளர்வார்கள். ஆனால் இது எங்களுடைய பெற்றோருக்கு தெரியாது. அவர்கள் எல்லாரையும் டாக்டராக நினைக்கிறார்கள், எல்லோரையும் இன்ஜினியராக நினைக்கிறார்கள். ஆனால் 5 அல்லது 6 விதம்தான் அந்த நிலையை அடைகிறார்கள். மிகுதியானவர்கள் 2 தோணியில் கால் வைத்தவர்களாக, இடைநிலைப்பட்டவர்களாக, எங்களுடைய நாட்டினுடைய கல்வி அமைப்புக்கு ஏற்ப எந்த விதமான எதிர்கால மற்றவர்களாக, வெறும் அரசாங்க அலுவலகங்களிலே பட்டதாரி உத்தியோகத்தர்களாக இருக்கும் நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இதை பெற்றோர் சிந்திக்க வேண்டும். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் உங்களோடு நான் சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு. ஏனென்று சொன்னால், இந்த கலை இலக்கியம் சம்பந்தப்பட்ட விடயங்களிலே நான் நினைக்கிறேன் 20-25 வருடங்களுக்கு முன்னதாக இந்தியாவிலிருந்து நாட்டு பாடல் அல்லது நாட்டார் இலக்கியம் சம்பந்தமான ஒரு குழுவினர் இலங்கைக்கு வந்திருந்தார்கள். அந்த விழாவுக்கு நான் போயிருந்தேன். அங்கே எங்களுடைய நாட்டிலே இலக்கியம் அல்லது கலைகள் சம்பந்தப்படுபவர்களாக இருந்தால் அவர்கள் பெரும்பாலும் ஏனைய துறைகளை சார்ந்தவர்களாக இருக்க மாட்டார்கள். ஒரு இன்ஜினியர் வயலின் வாசிக்க மாட்டார், ஒரு டாக்டர் மிருதங்கம் வாசிக்க மாட்டார். ஆறாவது அபூர்வமாகத்தான் அவர் இருப்பார்கள். ஆனால் அந்த குழுவிலே வந்திருந்த அனைவரும் பொறியியலாளர்களாகவும் டாக்டர்களாகவும் இருந்தார்கள். எனக்கு அதிசயமாக இருந்தது. அப்பொழுதே நான் யோசித்தேன், இந்தியா முன்னேறிவிடும்,
இன்றைக்கு முன்னேறி இருக்கிறது சந்திரனை தொட்டிருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நாங்கள் இன்னும் ஒரு கேப்சூல் மெதட்டில், அதாவது குளிசை விழுங்குவதை போல பிள்ளைகளை எவ்வளவு தூரம் டியூஷனுக்கு அனுப்பி அந்த பிள்ளைகளுடைய கலை ஆர்வத்தையும் சிருஷ்டிக்கிற தன்மையை முடக்கி அவர்களை இந்த நேரமே பாடசாலையிலேயும் டியூஷன்லேயும் தனியார் கல்வி நிறுவனங்களையும் அமர்த்தி அவர்களுடைய அந்த படைப்பாற்றலை மடக்கி வெறுமனே புள்ளிகளுக்காக சவால் விட்டு கொண்டிருக்கின்றோம். இதன் காரணமாக எதிர்காலத்திலே நாங்கள் ஒரு வெறும் மனனம் செய்கின்ற இயந்திரங்களைத்தான் பிள்ளை வீட்டிலே வைத்திருக்கப் போகின்றோம். அவர்களால் எந்த ஒரு சவாலையும் தாங்கிக் கொள்ள முடியாது, சுயமாக சிந்திக்க முடியாது, ஒரு தோல்வியை மேற்றுக்கொள்ள முடியாது. இவ்வாறான குழந்தைகளைத்தான் நாங்கள் எதிர்காலத்தில் உருவாக்கப் போகிறோம். ஆனபடியால் தயவு செய்து இங்கே இருக்கிற பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு அவருடைய ஆற்றல்களை அடையாளம் காணுங்கள். அவர்கள் பேச்சு திறன் மிக்கவர்களா, பேச்சை பழக்குங்கள், பேச்சையும் பழக்குங்கள். அவர்கள் அதாவது வாத்தியங்கள் வாசிக்கக்கூடியவர்களா, அவற்றையும் பழக்குங்கள். அவர்கள் விளையாட்டு திறமை உள்ளவர்களா, அவர்கள் என்ன வகையான உள்ளக விளையாட்டாக இருக்கலாம் அல்லது மைதான விளையாட்டாக இருக்கலாம், அவற்றை பழக்குங்கள். நீங்கள் வெறுமனே பாடசாலை அதாவது கல்வியையும் டியூஷன் கல்வியையும் மட்டும் நம்பியிருப்பீர்களாக இருந்தால் ஒரு நலிவடைந்த ஒரு தோற்று போகிற சமுதாயத்துக்குரியவர்களாகத்தான் எதிர்காலத்தில் உள்ள பிள்ளைகள் வருவார்கள். ஆனபடியினால் அரசாங்கமே இந்த சிறந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறது. நீங்கள் படிவாக கவனித்து பாருங்கள், எத்தனை மூன்றே எடுத்தார்கள் என்று நாங்கள் பெருமைப்படுவதை விட எத்தனை பேர் பல்கலைக்கழகத்துக்கான தகுதியை பெறாதிருக்கிறார்கள் என்ற விதத்தை நீங்கள் சிந்திக்க வேண்டும். எது கூட இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். பாடசாலைகள் போட்டி போடுகின்றன, எங்களுடைய பாடசாலையில் இத்தனை பேர் இன்ன துறையிலே பல்கலைக்கழகம் சென்றிருக்கிறார்கள் என்று. அந்த பாடசாலை பக்கத்து ஒழுங்கையில் இருக்கிற டியூஷனும் போட்டி போடுது, எங்களுடைய டியூஷனால் இவ்வளவு பேரை நாங்கள் பல்கலைக்கழகம் அனுப்பியிருக்கிறோம் என்று. உண்மையில் உரிமை கோரத்தக்கவர்கள் யார்? இன்றைக்கு இலவச கல்வியிலே அது ஒரு பெரிய மிக முக்கியமான ஒரு கேள்வியாக அமைந்திருக்கிறது. ஆனபடியினால் பாடசாலைகள் கூட பிள்ளைகளுக்காக காத்திருக்கின்றது. பாடசாலைகளில் ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பாடசாலையிலே பிறந்த மைதானம் இருக்கிறது. பாடசாலையிலே லேப் இருக்கிறது. எல்லா விதமான வசதியும் இருக்கிறது. பாடசாலை தான் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கொண்டு தரும். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னு சொன்னால் போதை வஸ்து. அரசாங்க ஆஸ்பத்திரிகளிலே எத்தனை மாணவர்கள் போதை வசத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்?